वेलकम बैक टू लेकर्स हेल्थ अंड फिटनेस चैनल इनके नाम वीडियो वो यूस्फुलान और इंफर्मेशन वेट लॉस पड़क रोम मुख्य अद मट फैट लॉस पड़क रोम मुख्य और यूस्फुलान और टिपा इत वो टिपन और साइंटिफिक रीतिया वो प्रूव आना और विषय अद मट इत वो रोम मुख्यमंत्रेजक और विषयम कामनकूक और विषयम सो इनकी नाम वीडियो मैक्सिमम हार्ट रेट पी पाकपो टारेटड हार्ट रेट पी पाकपो मैक्सिमम हार्ट रेट कैंडपिड़े अदको नम्बर टारेटड हार्ट रेट कैंडपिड़ी अदारे नम्बर वर्क पड़ोब नम्बर बाडिय फैट्स देवल एक्स्ट्रा स्टोरेज आलुपे वो नम्बर बाडिय वो वेट लास् वो सूपर इत मैक्सिमम हार्ट रेट पी ना फर्स्ट पाकल मैक्सिमम हार्ट रेट नाम एपी कैंडपिद अब पाती இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான வேர்ட் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு உள்ள ஒரு பையனை எடுத்துப்போம் ஸோ அவனுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 பீட்ஸ் பெர் மினிட் அப்படி இருக்கும் ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு உள்ள ஒரு மேலுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 190 பீட்ஸ் பெர் மினிட் அப்படி இருக்கும் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபார்முலா மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஈக்குவல் டு 220 மைனஸ் உங்களுடைய ஏஜ் நான் வந்து 45 ஏஜை வந்து எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அவங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 பீட்ஸ் பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு 175 தடவை வரைக்கும் அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து போகலாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் போகணும் 175 வரைக்குமே போகலாம் 175ன்றதே அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் அதுக்கு மேலே அதிகமாகச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பிளாக் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு இல்லை மயக்கம் போட்டு விழலாம் ஸோ ஜிம்லலாம் கூட நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கலாம் ஸோ இது வந்து தெரியாதனமாக ஹை இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நடக்கும் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை அதை கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் டார்கெட்டட் ஹார்ட் ரேட் இதுதான் ரொம்ப வந்து முக்கியமானது இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட் எவ்வளோ வருதோ அதுக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேஃபர் சைடாக நம்ம வந்து சேஃபாகவும் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் நம்ம வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம் இப்போ இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் இன் ரெஸ்ட் ரெஸ்ட்னா நம்ம வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனில் உட்காந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பல்ஸ் பார்க்கணும் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பல்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் அது எவ்வளோ வருது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஹார்ட் ரேட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம் இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபார்முலாவை சொல்கிறேன் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் மைனஸ் ஹார்ட் ரேட் ரெஸ்ட் இன்ட்டு 60% ஆஃப் இன்டென்சிட்டி ப்ளஸ் ஹார்ட் ரேட் ரெஸ்ட் இதுதான் வந்து அந்த ஃபார்முலா இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அதையும் அப்புறம் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை வந்து கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து கண்டுபிடிங்க ஒன்று வந்து 60% ஆஃப் இன்டென்சிட்டியில் கண்டுபிடிங்க செகண்ட் வந்து 80% ஆஃப் இன்டென்சிட்டியில் கண்டுபிடிங்க இன் பிட்வீன் 60 to 80 இதுக்குள்ளேயே நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் தான் வரும் ஸோ அதை வச்சே நம்ம வந்து கேலரிஸை பர்ன் பண்ணலாம் ஃபேட்லாம் வந்து பர்ன் பண்ணி நம்ம வந்து வந்து இந்த ஃபார்முலாவை ஒரு 45 ஏஜில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய ஏஜ் போட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ வரலான்றதை கண்டுபிடிங்க அதே போல் டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை வந்து எவ்வளோ வரும்ன்றதை கண்டுபிடிங்க இப்போ வந்து நான் வந்து 45 ஏஜ் வந்து 45 எடுத்துக்கிட்டேன் 45 வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து 220 மைனஸ் 45 போடும்போது 175 வருது ஸோ 175 வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அதை வந்து நான் 175 வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து 80 எடுத்துக்கிட்டேன் 80 ஒரு நிமிஷத்துக்கு 80 டைம்ஸ் வந்து அவங்க ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும்போது அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அது வந்து 80 எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து 175 மைனஸ் 80 எவ்வளோ வருதுன்றதை பார்க்கணும் 95 வருது அப்போது 175 மைனஸ் 80ன்றது வந்து 175ன்றது வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் மைனஸ் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி 95 கிடைக்குது நெக்ஸ்ட்டு இதை வந்து 70 நம்ம வந்து பண்ணலாம்
70% வந்து நம்ம வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 70% பதிலாக 0.7 அப்படின்னு எடுத்துக்கலாம். பர்சன்டேஜை வந்து டிவைடட் பை 100 போடும்போது 0.7 அப்படின்னு வரும். ஸோ 0.7 இன்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்ச அந்த 95 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 66.5 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ப்ளஸ் ஹார்ட் ரேட் ரெஸ்ட், திருப்பி அவங்க ரெஸ்ட்டில் இருந்த ஹார்ட் ரேட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். அப்போ 80 ஆட் பண்ணணும், நம்மளுக்கு 145 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அவங்களுடைய 70% இன்டென்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 145 பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே வந்து 80% நம்ம வந்து பார்ப்போம். 80% 0.8 × 95 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 80 சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 80 + 80 160 வருது. ஸோ 160 பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்றது வந்து வேல்யூவாக கிடைக்குது. இப்போது இதுதான் வந்து டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டோட ஜோன். இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டில் வந்து 145 பீட்ஸ்லேருந்து 160 பீட்ஸ் வரைக்கும் அவங்க ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது 145 பீட்ஸ்லேருந்து 160 பீட்ஸ் வரைக்கும் போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது தான் இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட் ஜோன். இந்த பர்டிகுலர் இந்த நம்பர்ஸ் பிட்வீனில் அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும், அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைவாங்க, அவங்க ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களோட மெட்டபாலிசம் நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ இதுமாரி பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். இது வந்து எல்லாமே வந்து கார்டியோ ஆக்டிவிட்டீஸில் தான் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்குவாட்ஸ் சடனாக பண்ணுறீங்க, சடனாக பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் பீட் வந்து 80 120 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், ஸ்கிப்பிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஜம்பிங் பண்ணுறது, ஸ்குவாட்டிங் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அது ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட் லாஸ் வந்து ஆகும், பேர்ன் ஆகுது, கேலரிஸ்லாம் பேர்ன் ஆகுது அப்படின்றது வந்து எவிடன்ஸ்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுடைய ஏஜுக்கு எவ்வளோ வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுடைய டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை வந்து கண்டுபிடிங்க, அதுக்குள்ளே ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் சேஃபாக. டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டை விட அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபிட்னஸ் சென்டர்லேயே பார்த்தோம்னா திடீர்னு சடனாக வந்து யாரா மயக்கம் போட்டு விழுவாங்க, ட்ரெட்மில்லேருந்து ஓடிட்டே இருப்பாங்க, திடீர்னு ட்ரெட்மில்லேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதுமாரி என்ன விஷயங்கள் வந்து நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுமாரி டார்கெட்டட் ஹார்ட் ரேட்லாம் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு போவாங்க, சடனாக ஏறுவாங்க, ஆர்வ கலரில் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சேஃப். இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ரிஸ்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இது வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், அப்படி இல்லைன்னா செரிப்ரோ வேஸ்குலர் ஆக்சிடெண்ட், அதாவது ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், ஒரு சைடு கை கால் வராது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து பண்ணும். இது எவ்வளோ இருக்கலாம், டோட்டல் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 200 இருக்கணும். 200 மேலே போதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன்று ஹார்ட் அட்டாக் வரலாம், அப்படி இல்லைன்னா சிவிஏ வரலாம். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று வரத்துக்கு, ஃப்யூச்சரில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு லிப்பிட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு உங்களுடைய டோட்டல் லிப்பிட் ப்ரொஃபைல் 200 இருந்துச்சுன்னா சேஃபு, 200 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுமையாக வந்து உங்களுடைய கன்சர்ன் டாக்டர்கிட்ட கன்சர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்ஸ் வந்து எனக்கு பிபி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம நீங்களே சடனாக ஒர்க் அவுட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆகிட போது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த டார்கெட்டட் ஹார்ட் ரேட் ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கும். இன்கேஸ் வந்து புரியல, டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ இன்னும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நான் வந்து போடுவேன். ஸோ அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ
இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். நானும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.